வணக்கம் ரபகளே, நான் திவாகர். இந்த ஒட்டுமொத்த உலகமே நாளைக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகின்ற அயோத்தியினுடைய ராமர் கோயிலைத்தான் உற்று நோக்கி கொண்டிருக்காங்க. காரணம், ஒரு 500 வருடத்துக்கு மேற்பட்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தடாலடியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வர ஆயிரக்கணக்கான மக்கள் விஐபிகள் கூடுறதுக்காக பெருமளவான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பெருமளவான புது புது கட்டிடங்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. அயோத்திக்கு போறதுன்னு சொல்லி டசன் கணக்கான ஃப்ளைட் எல்லாமே புதுசாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7500 விஐபி மேர், சினிமா நட்சத்திரங்கள், பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வர விஐபிகள், அந்த இந்த ஒரு கோர்ட்டினுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட நீதிபதிகள், ஜட்ஜஸ் எல்லாருமே இந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வுக்கு வர இருக்குதா அறியப்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வுக்கு பின்னால மோடி அவர்களுடைய அரசியல் ஒரு தந்திரம் இருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ராமர் கோயிலுடைய வரலாறு என்ன, இந்த ராமர் கோயிலுடைய கட்டுமானத்துக்குரிய செலவினங்கள் எப்படி இருக்கு, இதுக்கு மத்தியில் அந்த குறிப்பிட்ட அயோத்தி பிரதேசத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதை தான் ஃபுல்லாகவே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ராமர் கோயிலுடைய வரலாற்றை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 காலத்துக்கு முன்னே நாங்கள் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய தேவை ஒன்று இருந்து கொண்டு இருக்கு. 1528 ஆண்டு அயோத்தியில் பாபர் மசூதின்றது கட்டப்படுது. இந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட பிரதேசம் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி 1528 ஆண்டு சர்ச் என்றது ஆரம்பிக்குது. அந்த சர்ச்சை 1853 ஆண்டும் தொடர்ந்து 1853 ஆண்டு மிகப்பெரிய வன்முறையானது படிக்குது. இந்துக்களுக்கா முஸ்லீம்களுக்கா குறிப்பிட்ட இந்த பிரதேசம் சொந்தம் என்று கொண்டாடப்படுறதுல மிகப்பெரிய வன்முறைன்றது வெடிச்சு 75 பேர் உயிரை வந்து இழந்து கொள்றாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிரிட்டிஷ்காரர் 1859 ஆண்டு இந்த ரெண்டு மத குழுக்களுக்கு இடையில சமரசத்தை செஞ்சு வைக்கிற மூலமா ரெண்டு மத குழுக்களும் இந்த ஒரு மசூதிக்குள்ள போய் வழிபடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு இடத்தை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இந்த மசூதியினுடைய உட்பக்கம் என்றது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுது, அதனுடைய வெளிப்பக்கம் என்றது ஹிந்துக்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு மதில் என்றது எழுப்பப்படுது. ஸோ ரெண்டு மதத்தவரும் 1859 ஆண்டு இந்த ஒரு மசூதிக்குள்ளே வழிபட்டதுனால இந்த மசூதியில் அப்போ எந்த ஒரு பிரச்சனை என்று ஏற்படுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1949 ஆண்டு எதேச்சியை பார்க்கல இந்த ஒரு மசூதியில் ராமர் சிலேண்டர் தென்படுது. இந்த ராமர் சிலேண்டர் தென்பட்டதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய கலவரம் என்றது அந்த காலத்தில் வெடிக்க ஆரம்பிக்குது. முஸ்லீம்கள் இந்த ராமர் சிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்துக்கள் யாருமே இந்த ஒரு மசூதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் என்று ஆரம்பிக்கப்பட அரசாங்கம் இந்த ஒரு மசூதியை யாருமே உள்நுழைய வேண்டாம்னு சொல்லி ஃபுல்லாகவே பூட்டுன்றதை போட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூட்டு போட்டா பிறகு இந்த மசூதியில் இருக்கிற ராமர் சிலை அகற்ற சொல்லி மிகப்பெரிய போராட்டம் என்றது வெடிக்குது. இதை மையமாக வச்சு கொண்டு 1950 ஆண்டு அயோத்தியில் இருக்கிற அந்த ராமர் சிலையை அகற்ற வேண்டாம்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்றது போடப்படுது. இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த அயோத்தி சம்பந்தமாக போடப்பட்ட முதலாவது கேஸ் தான். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த பிரதேசம் தங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி மாறி மாறி கேஸ்ன்றது போட்டுக்கொண்டு வராங்க. இந்த ஒரு கேஸினுடைய மிகப்பெரிய திருப்பு முறைன்றது 1986 ஆண்டு ஏற்படுத்தப்படுது. இந்த ஒரு மசூதிக்குள்ள ஹிந்துக்கள் போய் வழிபடலாம்னு சொல்லி அந்த மாவட்ட நீதிமன்றம் என்றது தங்களுடைய தீர்ப்புன்றதை கொடுக்குது. இதை மையமாக கொண்டுதான் அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய வன்முறைகள் என்றது படித்து கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு சர்ச்சைக்குரிய இந்த ஒரு பாபர் மசூதி அமைஞ்சிருக்கிற பிரதேசம் முற்றுமுழுதாகவே இந்துக்களுடைய கோயிலாக அறிவிக்கப்படணும்னு சொல்லி 1989 ஆண்டு கேஸ் ஒன்று போடப்படுது. இந்த கேஸ்ன்றது நடந்து கொண்டிருக்கேக்கே 1991 ஆண்டு உத்தரப்பிரதேச அரசாங்கம் இந்த பாபர் மசூதி அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை தங்களுடைய கைக்கு வந்து எடுக்கிறாங்க. இதை எதிர்த்தும் ஒரு கேஸ் ஒன்றது போடப்பட அந்த நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்புன்றதை கொடுக்குறாங்க. இந்த ஒரு பாபர் மசூதி அமைந்திருக்கிற பிரதேசத்தை உத்தரப்பிரதேச அரசாங்கம் தங்களோட கையுக்குள்ள வச்சிருக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இதில் எந்த ஒரு மேலதிக கட்டுமானங்களுமே செய்யப்படாதுன்னு சொல்லி அவங்க தங்களுடைய அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த ஒரு தீர்ப்புக்கு பிறகு 1992 ஆண்டு பாபர் மசூதி என்று இடிக்கப்படுது. இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் படிக்க அந்த ஒரு கலவரத்தில் 2000 பேர் இறந்து போகிறாங்க. 1992 ஆண்டு இந்த ஒரு கலவரத்துக்கு பிறகு ஒரு 10 காலம் மாறி மாறி கேஸ் என்றது நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. திருப்பியும் 2002 ஆண்டு மிகப்பெரிய ஒரு வன்முறை என்றது படிக்குது. 2002 ஆண்டு அயோத்திக்கு போய் திரும்பி கொண்டிருந்த இந்த ஒரு பக்தர்கள் மேலே ஒரு ரயில் பெட்டியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2000 பேர் இறந்து போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அந்த டைம் பீரியட்ல உருவாக்கப்பட மாறி மாறி கோர்ட்ல கேஸ் என்ற நடந்து கொண்டிருக்கு. முஸ்லீம்கள் இந்த பிரதேசம் தங்களுக்கு தான் சொல்றது, ஹிந்துக்கள் இந்த பிரதேசம் தங்களுக்கு தான் சொல்லிக்கல,
அந்த ஒரு டைமில் தான் தொல்லியல் திணைக்களம் என்பது உள்ளே இருக்குது. 2003 தொல்லியல் திணைக்களத்தினுடைய முடிவின்படி இந்த ஒரு பிரதேசத்தில் இந்துக்களினுடைய அடையாளம் முதலே இருந்ததுன்னு சொல்லி தீர்ப்பண்டது கொடுக்கப்படுது. ஸோ அந்த ஒரு பிரதேசம் இந்துக்களுக்குரியன்னு சொல்லி தீர்ப்பண்டது கொடுக்கப்படையே இல்லை, பாபர் மசூதி இடித்த விவகாரம் வெளிக்கு வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு பாபர் மசூதி இடித்த விவகாரத்தில் ஒரு 7 இந்து தலைவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு டைம் பீரியடில் அரசாங்கத்தில் இருந்த அத்வானிக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லி தீர்ப்பண்டது கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைன்றது இந்திய அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த ஒரு பாபர் மசூதியை மையமாக வச்சு அடிக்கடி வன்முறைகளும் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஏன் தொடர்ச்சியாக ஹோர்ட் கேஸுகளும் நடந்து கொண்டு இருந்துச்சு. 1528 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பிரச்சனை 500 கடந்தும் 2019 தான் முடிச்சு வைக்கப்பட்டது. 2019 அக்டோபர் மாதம் 16 விசாரணைகள் ஃபுல்லாகவே நிறைவடைஞ்சு தீர்ப்பன்றது ஒத்திவைக்கப்படுது. அந்த தீர்ப்பு நவம்பர் மாதம் 9 வெளியிடப்படுது. அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, இந்த பாபர் மசூதி ஏற்கனவே அமைஞ்சிருந்த பிரதேசம் இருக்கு, அந்த 2.7 ஏக்கர் நிலப்பரப்பு, அந்த ஒரு நிலப்பரப்பில் ராமர் கோயில் என்று கட்டப்படலாம். அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு 3 ஒரு ரஸ்ட் என்று அமைக்கப்படணும். அந்த ரஸ்ட் அங்கே ராமர் கோயில் கட்டுற நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்க இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் தங்களுடைய மசூதியை கட்டுறதுக்கு 5 ஏக்கர் நிலப்பரப்பு கொடுக்கப்படணும். இந்த ஒரு தீர்ப்புக்கு பிறகு 2020 இந்த ராமர் கோயில் கட்டுறக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. இந்த ராமர் கோயிலை கட்டுறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு ரஸ்டினூடாக இந்த 2.77 ஏக்கர் நிலப்பரப்பையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கர் நிலப்பரப்பில் இப்போ இருக்கிற ராமர் கோயில் என்று கட்டப்பட்டிருக்கு. இதுக்குரிய அடிக்கல் என்றது 2020 நாட்டப்பட்டிருக்கு. 2020 ஆகஸ்ட் மாதம் 5 இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இப்போது இருக்கிற இந்த ராமர் கோயிலுடைய கருவறை அமைகிற இடத்துல 40 கிலோ வெள்ளிக்கல்லை வச்சு அடிக்கல் என்றதை நாட்டப்பட்டு அந்த கட்டட வேலை என்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு ராமர் கோயில் தான் இன்றைக்கு இப்போ கும்பாபிஷேகம் செய்யப்படுற நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்படி கட்டி முடிக்கப்பட்ட இந்த ஒரு ராமர் கோயில் தான் நாளைக்கு ஜனவரி மாதம் 22 2024 கும்பாபிஷேகம் என்றது காண இருக்கு. இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இந்த ஒரு கோயிலை தான் இப்போ ஃபுல்லாகவே பார்த்துக்கொண்டிருக்காங்க. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே நாளைக்கு கூடுதலாக அந்த பிரதேசத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய விஐபிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், எல்லாருமே நாளைக்கு இந்த கோயிலுக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கோயிலுடைய செலவுகள் என்றது உச்சக்கட்டம். இதனுடைய பூமி பூஜைக்காக மட்டுமே உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்தும் 2000 கோயில்களிலிருந்து புனித மண் என்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. 100 நதிகளிலிருந்து புனித நீர் என்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு மிகப்பெரிய ஏற்பாடுகளோடு கட்டப்பட்ட இந்த ஒரு கோயில் நாளையான் கும்பாசத்துக்கு பிறகு மக்களுக்காக திறந்து விடப்பட இருக்கு. இந்த கோயிலுடைய கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் 70 ஏக்கரில் கட்டப்படும் சொல்லி பார்த்தோம். இந்த கோயில் மட்டும் இருக்கிற அந்த கோயிலுடைய கட்டடம் மட்டும் இருக்கிற பிரதேசம் 7.2 ஏக்கரில் இருந்து கொண்டிருக்கு. இதில் பயன்படுத்திய கல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரனைட் கல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, மணற்கற்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய அந்த பரப்பளவு என்றது கிட்டத்தட்ட 70,000 ஸ்கேஃபீட்டில் மட்டும் இந்த கோயில் என்றது இருக்குது. ஒரு 3 கிட்டத்தட்ட ஒரு 30-35 இருக்கிற அளவுக்கு கோயிலுடைய உயரம் என்றது இருந்து கொண்டிருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவுக்கு கட்டப்பட்டிருக்க இந்த ஒரு கோயிலுடைய இந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வை தான் ஒட்டுமொத்த உலகமே பார்த்து கொண்டிருக்குது. இந்த கோயில் கட்டப்பட்ட ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அந்த கோயிலை மையப்படுத்தி அந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் இருந்து கொண்டிருக்கு. ஏர்போர்ட்ன்றது புதுசாக கட்டப்பட்டிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. வீடுகள் ஹோட்டல்ஸ்ன்றது நிறைய அந்த இடத்துல புதுசாக கட்டப்பட்டிருக்கு. அந்த பிரதேசத்தில் இருக்கிற அந்த ரோட்டோர கடைகள் எல்லாமே இடித்தளிக்கப்பட்டு அந்த கடைகளுக்கு வேறு எங்களிடம் இடம் கொடுத்து அந்த கடைகள் இருந்த பிரதேசம் ஃபுல்லாகவே இந்த கோயிலுக்காக மாற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு உலக திருவிழா லெவல் அளவுக்கு நாளையான் கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு கும்பாபிஷேகம் இந்த ஒரு ராமர் கோயிலை மையம் வச்சு இந்தியாவுடைய அடுத்த கட்ட பிளான் வந்து போடப்பட்டிருக்கு. 1, நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல். நரேந்திர மோடி அவர்களுடைய எலெக்ஷன் என்று இந்த ஏப்ரல் வரை இருக்கு. ஸோ இந்திய மக்களினுடைய இந்துக்களினுடைய ஓட்ட பெறுறதுக்கும் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை இதுக்குள்ளாலையும் செஞ்சு கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மையப்படுத்தி டூரிஸ்ட்டை வளர்க்குறக்கூடிய நடவடிக்கையை அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ இந்த ராமர் கோயிலுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த கும்பாசத்துக்கு பிறகு 100,000 மேற்பட்ட மக்கள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ராமர் கோயிலை மையப்படுத்திய மிகப்பெரிய அளவுக்கு டூரிஸ்ட் வேலைகளும் அரசியல் வேலைகளுமே இப்போ இந்திய அரசாங்கம் நகர்த்தி கொண்டு இருக்குது. நாளைக்கு நடக்கிற இந்த ஒரு கும்பாபிஷேகத்தை ஒட்டுமொத்த உலகத்தோடு சேர்ந்து நானும் பார்த்துட்டு இன்னொரு அப்டேட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.